நம்ம யாரையும் தீட்டு உள்ளவங்கன்னோ அசுத்தம் உள்ளவங்கன்னோ சொல்லக்கூடாதான். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? யார் சொல்ல தெரியுங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, நம்ம மற்ற ஜனங்களை அசுத்தம் உள்ளவங்கன்னோ தீட்டு உள்ளவங்கன்னோ சொல்லக்கூடாதான். அதான் வேத புஸ்தகம் அப்போஸ்தலர் 10:28 சொல்லுது. எவ்வளோ ஜனங்களை, எவ்வளோ ஜனங்க ஜாதியின் பேரை சொல்லி தாழ்த்தி வச்சிருக்கிறாங்க இல்லையா, ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா, வெறுக்கிறாங்க இல்லையா, அவமதிக்கிறாங்க இல்லையா, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க இல்லையா. இயேசு சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி செய்யக்கூடாதான், அது தவறு அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. பாருங்கள் அப்போஸ்தலர் 10:28 நம்ம வாசிக்கிறோம். அதனுடைய காரணத்தையும் சொல்கிறாரு அப்போஸ்தலர் 17:26. ஏன்னா தேவன் எல்லா மனுஷரையும் ஒரே ரத்தத்திலேருந்து தோன்ற பண்ணினார்னு, ஒரே ஆதாமனுடைய பிள்ளைங்க நம்ம, ஒரே மனுஷனுடைய ஒரே ரத்தத்திலேருந்து தோன்றினவங்க தான் நம்மங்க நாம். அப்போது நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே குடும்பம். அதில் எப்படி ஒருத்தன் பெரியவனாகவும் சின்னவனாகவும் உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பிசாசு கொண்டு வந்தது. பிரிவினைகளை கொண்டு வர்றது பிசாசு, ஒற்றுமையை கொண்டு வர்றது தேவன். அதான் பாருங்கள் சங்கீதம் 133:1 ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. பாருங்கள் ஆண்டவருடைய மனசை பாருங்களேன், நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறது அவருக்கு அவ்வளோ ஆசையாக, அதை தான் தேவன் எதிர்பார்க்குறார். பாருங்கள் பரலோகத்தை கூட தேவன் மனுஷனுக்காக உண்டு பண்ணினார், மனுஷனுக்காக உண்டு பண்ணினார். அங்கே நம்ம எல்லாரும் வந்து சேரணுன்றதுக்காக தேவன் காத்துட்ருக்கிறாரு. அதுக்காக தான் இயேசு அனுப்பினார். கல்வாரி சிலுவைக்கு இயேசு அனுப்பினது அதுக்காக தான். ரோமர் 6:23 வாசிக்கிறோம் இல்லைங்களா, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்கள் நம்ம பட வேண்டிய தண்டனையை, அடைய வேண்டிய தண்டனையை இயேசு அடைஞ்சிட்டார் நமக்காக. நமக்காக அவரை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படு நம்மளுடைய தண்டனையிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். அதனால தான் பார்த்துக்கோங்க, இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கே போகலாம்? பரலோகத்துக்கு போகலாம். ஆண்டவருடைய இருதயத்தை பாருங்கள், ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். எவ்வளோ நேரங்களில் நம்ம எவ்வளோ ஜனங்களை அவங்க மனசை உடச்சிட்றோம் இல்லைங்களா? நிறைய நேரங்களில் அநேக ஜனங்க அறியாமையின் காரணத்தினால மற்றவங்களை கேட்குறோம் இல்லைங்களா, நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் என்ன ஜாதி, நீ ஓ நீங்கள் அதுவா, நீங்கள் எதுவா, நாங்கள் யார் தெரியுமா? அநேக நேரங்களில் எனக்கு இருக்கிற சகோதரி சகோதரி நண்பனை விழித்து கொள்ளுங்க. அதை செய்யாதீங்க. நீங்கள் அப்படி பேசும்போது, அப்படி செய்யும்போது தேவனுக்கு அது துக்கமாக இருக்குது, ஆண்டவருக்கு அது துக்கமாக இருக்கு. ஆண்டவர் சொல்லித்தராரு ஏன் நம்ம அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லித்தராரு. ஏன் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சகோதர சகோதரிங்க, ஒரு குடும்பம், நம்ம ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க. பாருங்கள் பிரித்து ஆள்வது வந்துட்டு பிசாசனுடைய சதி தந்திரம். அதான் நம்ம 10:10 வாசிக்கிறோம். அங்கே பாருங்கள் இயேசு சொல்கிறாரு, திருட சத்துரு பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். திருட கொல்ல அழிக்க வர்றது யார்? பிசாசு. அழிக்கணும்னா கொல்லணும்னா என்ன செய்யணும்? தனிமைப்படுத்தணும், பிரிக்கணும், அப்போ தான் அழிக்க முடியும். ஒருத்தரை எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது அதை செய்ய முடியாது. அதுதான் பிசாசு செய்கிறது. பிசாசு வந்துட்டு பிரிவினை விதைக்கிறான். நம்ம மனசில் வந்துட்டு பொய்யை விதைச்சி, வஞ்சகத்தை விதைச்சி, வெறுப்பை விதைச்சி, கசப்பை விதைச்சி, நம்மளை பிரித்து அழிக்கிறதுக்காக. இயேசு வந்தாராம் எதுக்காக? ஜீவனை கொடுக்க முடியும், பரிபூர்ண ஜீவனை கொடுக்க முடியும் நம்ம. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 19:19 இயேசு சொன்னார்,
உன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அடுத்து சொல்றாரு, உன்னை போல பிறனை நேசின்னு. நம்ம நம்மளை போல மற்றவங்க நேசிக்கும் போது நம்ம அப்படி இன்னொருத்தரை பார்க்க முடியுமா? நீ தாழ்ந்தவ, நீ தாழ்ந்தவ, நீ அப்படிப்பட்டவ, நீ இப்படிப்பட்டவ நம்ம பார்க்க முடியுமா? ஒருபோதும் முடியாது. பார்த்துக்கோங்க, பிறருடைய மனசை நம்ம அன்பினால் மட்டும்தான் வெல்ல முடியும், ஜெயிக்க முடியும். ஏன் அன்பு அவ்வளோ பெரிய சக்தி? ஏன், அதுதான் தேவன். அதான் ஒன்றியோவா 4:8 சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால தான் பார்த்துக்கோங்க, அவருடைய பிள்ளைகளாக நாம அன்பாக இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, நம்ம சாலைகளில் பார்க்குறோம், தெருக்களில் பார்க்குறோம், எவ்வளோ பிச்சைக்காரங்க, எவ்வளோ பிச்சைக்காரங்க, ஒரு ஆதரவு இன்றி, ஒரு உதவியும் இன்றி எவ்வளோ ஜனங்க தெருக்களில் இருக்கிறாங்க. கைவிடப்பட்ட ஜனங்க யாராலையும் வந்துட்டு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து அந்த நம்பிக்கை கூட இல்லாமல் எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாருலேயும் ஒரு விஷயம் இருக்குது, எல்லாருலேயும் ஒரு ஆத்துமா இருக்குது, விலையேறப்பெற்ற ஆத்துமா, தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு தேவையான, தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆத்மா இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி. என்ன கேட்குற சகோதரனே, சகோதரிய நண்பனே, நமக்கு அதில் ஒரு பங்கு இருக்குது. அன்று சொல்கிறாரே, நமக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்தஸ்து தற்காலிகமானது. ஒருவேளை நீங்கள் பணக்காரனாக இருக்கலாம், ரொம்ப படித்தவனாக இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், ரொம்ப செல்வாக்குள்ளவங்களாக இருக்கலாம், நல்ல அதிகாரத்தில் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அந்தஸ்து தற்காலிகமானது, அது நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரமான அந்தஸ்து நித்தியத்தில் ஒன்று பரலோகத்தில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நரகத்தில் கிடைக்கும். பரலோகத்துக்கு போகணுன்னா இயேசு சொந்த ரட்சகராக இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளணும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வேதத்தின் அடிப்படையில் நம்ம வாழணும். ஒரு அன்பின் வாழ்க்கை, ஒரு தியாகத்தின் அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நம்ம இந்த உலகத்தில் வாழணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், பரலோகம் போக முடியும். தேவன் சொல்கிறாரு, ஒருத்தனையும் தீட்டுள்ளவனோ அசுத்தம் உள்ளவனோ ஒதுக்கி வைக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரையும் நம்ம என்ன செய்யணுமா, நேசிக்கணும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும், எல்லார் மேலே அன்பு பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நம்மளால் இயன்ற உதவிகளை நம்ம செய்யணும். ஏன், நம்ம எல்லாரும் ஒரே ரத்தத்துலேருந்து வந்தவங்க, ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க, எல்லாம் பார்த்துக்கோ ஒரே குடும்பம். பிரிவினையை விதைக்கிறது பிசாசு, தேவன் கிடையாது. தேவன் பார்த்துக்கோங்க, நம்ம ஒருமித்து வாசம் பண்ணுறது தேவனுக்கு அவ்வளோ இன்பமும் நன்மையினும் ஆண்டு வச்சிடறார். நம்ம ஒன்றாக இருக்கிறது அதுதான் தேவன், அதுதான் இயேசு. இயேசுவின் ரத்தத்தால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். எப்போ யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அவங்க எல்லாரும் இயேசுவால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பமாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, எல்லா ஜனங்களையும் நேசிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரையும், பிச்சைக்காரங்க, அநாதைங்க, விதவைங்க, திக்கற்ற ஆத்துமாக்கள், தகப்பன் இல்லாத குழந்தைங்க, ஒரு ஆதரவின்றி பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, யோசித்து பாருங்கள். அவங்க மேலே எல்லாரையும், எல்லார் மேலேயும் நம்ம என்ன செய்யணுமா, அன்பு பாராட்டணுமா, கரிசனை உள்ளவங்களாக இருக்கணுமா, அவங்கள தாழ்ந்தவங்கன்னு சொல்லி நம்ம தாழ்த்தக்கூடாது, பல விதமான காரணங்களை சொல்லி ஒதுக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கணும்னு சொன்னால் அதான் ஆண்டவருடைய இருதயம். தயவு செய்து மற்றவங்க மேலே முத்திரை குத்தாதீங்க. அவன் தாழ்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, இவ தாழ்ந்த ஜாதி, அவ தாழ்ந்த ஜாதி, இதெல்லாம் பிசாசு சொல்கிறது, தேவன் சொன்னது கிடையாது. தேவன் சொல்கிறார், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்து ஜனங்க, ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க, ஒரே குடும்பம், நம்ம எல்லாரும் ஒரே ரத்தத்துலேருந்து வந்தவங்க, ஒரு மனுஷன்லேருந்து வந்தவங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் யாருடைய மனசையாவது அப்படி புண்படுத்திருந்தீங்கன்னா மன்னிங்க, அவங்கள மன்னிப்பு கேளுங்க. அவங்கள்ட்ட இனிமேல் அப்படி செய்யாதீங்க, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்க, எல்லாரையும் நேசிங்க. அதான் தேவனுடைய இருதயம். தேவனாக தான் எதிர்பார்க்குறாரு, இயேசுவாக தான் எதிர்பார்க்குறாரு. நம்ம ஒவ்வொருத்தட்டும் எதிர்பார்க்குறது தான். என்னை கேட்குற சகோதரனே, சகோதரிய நண்பனை விழித்துக்கொள்ளுங்க, விழித்துக்கொள்ளுங்க. நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடியது குறுகிய காலம், நமக்கு பிறக்கக்கூடியது தற்காலிகமான அந்தஸ்து, நிரந்தரமான அந்தஸ்து
நமக்கு நித்தியத்தில் உண்டு. ஒன்று பரலோகத்தில் இல்லை, நரகத்தில். பரலோகத்துக்கு போக இயேசு சுந்தரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், நரகத்துக்கு போக ஒன்றுமே செய்ய வேண்டாம், நேர நேரத்துக்கு போயிடலாம். என்ன கேட்க சகோதரன் சகோதரி, நண்பனே, அன்பினால் பிறருடைய ஆத்மாவை வெல்லுங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க, இன்றைக்கு போய் செய்யுங்க. மற்ற ஜனங்களை, சாலையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, தெருக்களில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, மாற்று வஸ்திரம் வாங்கி கொடுங்க, உங்களால் முடிஞ்ச கையில் இருக்க கொஞ்சம் பணம் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைங்க. சொல்லுங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்கள், சொல்லுங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்களால் இயன்ற உதவியை, சுற்றி இருக்கக்கூடிய எவ்வளோ ஏழை பிள்ளைங்க, எவ்வளோ அநாத பிள்ளைங்க, எவ்வளோ விதவைங்க இருக்கிறாங்க, எவ்வளோ வயோதிபர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க, போய் அவங்கள தாங்குங்க. ஒரு நம்பிக்கையை விதைங்க, அவங்களுக்குள்ள ஒரு அன்பை விதைங்க, அன்பை விதைங்க. போய் சொல்லுங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார், கடவுள் இருக்கிறார், கடவுள் உங்களை நேசிக்கிறார்னு சொல்லி உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு உங்கள் மனசில் வரக்கூடிய சந்தோஷத்தை பாருங்கள். அதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது, ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அது மாத்திரம் இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். என்ன கேட்கிற சகோதரி சகோதரி நண்பனே, இயேசு உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். நம்ம மீண்டும் சந்திக்கும் வர இந்த தேவன் உங்களோடும் இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா.